இதுவரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உங்க யூடியூப் ஆப்ல இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் பட்டனை அமைத்து எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குயின்ஸ் தமிழ் கிச்சன். இன்னைக்கு நம்ம எப்படி சவுத் இந்தியன் சீ ஃபுட் லஞ்ச் மெனு சேர்த்துன்னு பார்க்க போறோம். ஸோ இப்போ இதுக்கெல்லாம் நான் வந்து கடம்பா ஃப்ரை வச்சிருக்கேன், நண்டு பெப்பர் ஃப்ரை, எரா ஃப்ரை, எரா கிரேவி, நெய் மீன் வறுவல், சாதம், அதில் வந்து நெய் மீன் குழம்பும், அதுக்கப்புறமா ஒரு ஃபுல் ஃப்ரெஷ் ஃப்ரை, பெப்பர் வாட்டர். ஸோ இப்போ நம்ம எப்படி வந்து இதை செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து நெய் மீன் குழம்பு செய்ய போகிறோம். இப்போ மீன் குழம்புக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, மீன் வந்து நான் ஒரு கிலோ மீன் எடுத்திருக்கேன், புளி வந்து ஒரு சின்ன எலுமிச்சப்பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற போட்டிருக்கேன், ஒரு ஸ்பூன் மிளகு, நாலு ஸ்பூன் வந்து மல்லி, காரத்துக்கு ஏற்றபடி நீங்கள் வந்து காய்ந்த மிளகாய் சேர்த்திக்கோங்க. நான் வந்து 15 காய்ந்த மிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு ஸ்பூன் ஜீரகம், அப்புறமா சின்ன வெங்காயம் வந்து ஒரு 15-20 வரைக்கும், தக்காளி வந்து 5 தக்காளி. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, மிளகு, மல்லி, காய்ந்த மிளகாய், ஜீரகம், இது எல்லாத்தையுமே நல்லா மணம் வர வரை ஃபஸ்ட் இதை வறுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையுமே வந்து எண்ணெய் ஊற்றாமல் நல்லா வந்து வறுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இதை வந்து அரைச்சி வச்சுருங்க. இப்போ ஒரு பேனில் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயத்தை சேர்த்திடலாம். வந்து வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு, 5 தக்காளியை நான் இந்த மாதிரி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து 2 தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கின பிறகு அரைக்க தான் போகிறோம், அதனால தான் தக்காளி வந்து நான் இந்த மாதிரியே சேர்த்திட்டேன். இப்போ தக்காளி வெங்காயம் வந்து நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி இதை ஆற வைக்கணும். நான் வந்து உங்களுக்கு எண்ணெய் ஊற்றாமல் வறுக்க சொன்னேன் பார்த்தீங்களா, அதை வந்து நான் இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த பொடியோடையே வந்து தக்காளி வெங்காயம் நல்லா ஆறின பிறகு தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி வச்சிடணும். இப்போ மீன் குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன், கடுகு சேர்த்திருங்க, கடுகு பொறிட்டோம், 75 மில்லி நான் ஆயில் சேர்த்திருக்கேன். இப்போ இதுலேயே வந்து கடுகும் சேர்த்திட்டேன். இப்போ நம்ம வந்து வெந்தயம் சேர்த்திடலாம், ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம். இப்போ இது நல்லா பொரிஞ்ச பிறகு ஸ்மால் சைஸ் ஆனியன். இப்போ வெங்காயம் வணங்கிருச்சு, இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்திடலாம். மசாலாவும் சேர்த்தியாச்சு, இப்போ தேவைக்கேற்ப இதுலேயே சால்ட்டு சேர்த்திக்கலாம், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம், அப்புறமா கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து நல்லா மசாலாவோட பச்சை மசாலாம் போகிற வரையும் நல்லா வணக்கிக்கலாம். ஸோ இப்போ மசாலாவோட பச்சை மசாலாம் போயிடுச்சு. இப்போ நான் வந்து புளி கரைச்சி வச்சுருக்கேன், அந்த புளியை வந்து சேர்த்திடலாம். புளி வந்து ஒரு சின்ன எலுமிச்சப்பழம் சைஸ் அளவுக்கு புளி, புளி தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கு பிறகு நம்ம மீன் சேர்த்தணும். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கேன் நெய் மீனை வந்து சேர்த்திடலாம். இப்போ எல்லா மீனுமே சேர்த்தியாச்சு, மீன் சேர்த்திட்டு நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பாருங்கள், மீன் எல்லாமே நல்லா குக்காயிருக்கு. இப்போ நம்ம நெய் மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் மல்லி எல்லாம் தூவிடலாம். இப்போ அடுத்து நம்ம வந்து கடம்பா ஃப்ரை செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு பேனில் வந்து நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். இது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கோங்க. சோம்பு ஃபஸ்ட்டு பொரியட்டும். இப்போ சோம்பு பொரிஞ்ச பிறகு ஒரு ஸ்மால் சைஸ் ஆனியன், வெங்காயம் வந்து இதுக்கு நல்லா வணக்கிக்கணும் கடம்பா ஃப்ரைக்கு. இப்போ இதுலேயே வந்து நம்ம தக்காளி சேர்த்திக்கலாம், ஒரு தக்காளி, அப்புறமா கருவேப்பிலை, இதோடையே வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவைக்கேற்ப சால்ட் சேர்த்திக்கோங்க, அதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்றபடி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் வந்து பெப்பர். இப்போ மசாலாலாம் சேர்த்து நல்லா வணங்கின பிறகு நம்ம எடுத்து வச்சுக்க கடம்பா சேர்த்திடலாம். இது வந்து 1/2 கிலோ. இப்போ எல்லாம் கடம்பாவும் சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வணங்கட்டும். ஸோ இப்போ பாருங்கள், கடம்பா நீங்கள் வணக்க வணக்க அதுவே வந்து தண்ணி விடும். அப்படி உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மட்டும் நீங்கள் தண்ணியை சேர்த்திக்கோங்க. இப்போ இது நல்லா வந்து குக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், கடம்பாவில் இருக்கிற தண்ணி எல்லாமே ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம கடம்பா ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நண்டு பெப்பர் ஃப்ரை செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு 50 ml எண்ணெய் சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறமா இப்போ 2 பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்திடலாம். வெங்காயம் சேர்த்திட்டு வெங்காயத்தை நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வணங்கினோடனே ஒரு தக்காளி சேர்த்திடலாம்.
தக்காளி வந்து பெரிய தக்காளிங்கறனால ஒன்னு எடுத்துக்கேன். இதுலயே வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறமா 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். இப்ப இஞ்சி பூண்டோட பச்சை வாசம்லாம் போன பிறகு மிளகாத்தூள் காரத்துக்கு ஏத்தபடி மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன், ஜீரகம் பொடி வந்துட்டு 1/2 ஸ்பூன், அப்புறமா பெப்பர் வந்து 2 ஸ்பூன். ஸோ இப்போ எல்லா மசாலாவையும் சேர்த்திட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கிக்கோங்க. தேவைக்கேற்ப உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கேன் நண்டு வந்து சேர்த்திடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து நண்டு சேர்த்திடலாம். நான் மொத்தமாக 3 நண்டு எடுத்திருக்கேன். ஸோ இப்போ எல்லா நண்டுமே சேர்த்தியாச்சு. நண்டு சேர்த்தி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நண்டு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். நான் வந்து 3 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்திட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டு போட்டு ஒரு 15 மினிட்ஸ் வச்சுருங்க. ஸோ இப்போ பாருங்கள், நண்டு பெப்பர் ஃப்ரை வந்து நல்லா இப்போ குக் ஆகிருக்கு. இதுலேயே வந்து நம்ம தேங்காய் சேர்த்திடலாம். தேங்காய் வந்து நான் பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2/2 ஸ்பூன் தேங்காவை தான் நான் நல்லா பிளெண்ட் பண்ணி வச்சு இப்போ சேர்த்திட்டேன். தேங்காய் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு அதுக்கப்புறமா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நண்டு பெப்பர் ஃப்ரை வந்து ரெடியாகிருச்சு. மேலே கொஞ்சம் மல்லியலை தூவிடலாம். நான் வந்து ஒரு 100 கிராம் எறா எடுத்திருக்கேன். எறா 65 செய்கிறக்கு ஒரு ஃபஸ்ட்டு நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா வந்து லைம் ஜூஸ் வந்து, அப்புறமா வந்து உப்பு தேவையான அளவு, மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்றபடி 65 மசாலா, ஜீரகத்தூள் வந்து 1/2 ஸ்பூனும் பெப்பர் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது எல்லாமே இதில் சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிடலாம். பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு 1/2 hour வந்து ஊறட்டும். இப்போ இன்னொரு பேனில் வந்து நான் ஆயில் வச்சுருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனோடனே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். எறா சேர்த்திடலாம். ஸோ இப்போ வந்து மீன் பெரட்டுறக்கு நான் வந்து காரத்துக்கு ஏற்றபடி மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன். 1/2 ஸ்பூன் பெப்பரும் 1/2 ஸ்பூன் வந்து ஜீரக பொடியும் நான் ஆல்ரெடி வந்து சேர்த்திருக்கேன் இதுலேயே. இப்போ இது கூடயே வந்து காஷ்மீர் சில்லியும் சால்ட்டும் சேர்த்திக்கலாம். காஷ்மீர் சில்லி வந்து எதுக்கு அப்படின்னா கலர் கொடுக்கறதுக்கு. 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கோங்க. அப்புறமா 2 ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்திக்கலாம். தயிருக்கு பதிலாக எலுமிச்சப்பழச்சாறு வேணாலும் நீங்கள் சேர்த்திக்கலாம். ஸோ இப்போ இதெல்லாம் சேர்த்தியாச்சு. ஃபஸ்ட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த மசாலாவை நம்ம எடுத்து அப்படியே மீனில் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ கம்ப்ளீட்டாக எல்லாமே அப்ளை பண்ண பிறகு ஒரு 1/2 hour வந்து நல்லா ஊறட்டும். ஸோ இப்போ ஒரு பேனில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம மீன் வச்சிடலாம். ஸோ இப்போ மீன் சேர்த்திட்டு இதிலே வந்து கொஞ்சம் ஆயில் சேர்த்திக்கோங்க. லோ ஃப்ளேமில் வேங்க, அப்போ தான் மீன் உள்ள நல்லா வந்து வேகும். ஸோ இப்போ மீன் வந்து ஒரு சைடு நல்லா குக் ஆன பிறகு மறு சைடு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பக்கத்துலேயே வந்து ரசத்துக்கு 3 தக்காளியும் எலுமிச்சப்பழ சைஸ்களுக்கும் புளியும் சேர்த்திருக்கேன். இப்போ இது நல்லா கொதிக்குது. இப்போ ரசம் தாளிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் நான் சேர்த்திருக்கேன். இதில் வந்து 1 ஸ்பூன் கடுகும் ஒரு 10 வெந்தயமும் சேர்த்திக்கலாம். எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் வந்து நெய் ஊற்றி கூட தாளிக்கலாம். இது நல்லா பொரியட்டும். வெந்தயம் பொரிச்சதுக்கப்புறமா பிளெண்ட் பண்ணி வச்சுக்கிட்டு சேர்த்திடலாம். ஸோ இதில் வந்து நான் 1/2 ஸ்பூன் ஜீரகம், அப்புறமா 1 ஸ்பூன் மிளகு சேர்த்திருக்கேன், 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் பெருங்காயம், அப்புறமா வந்து பூண்டு வந்து ஒரு பல் பெரிய பல் பூண்டு, வரமிளகாய், 2 காய்ந்த மிளகாய். ஸோ அப்புறமா இதோடையே வந்து கருவேப்பிலையும் கூட சேர்த்தி அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே வந்து இதில் சேர்த்திட்டு இப்போ எல்லாம் சேர்த்தியாச்சு. இப்போ வந்து நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் இதை நம்ம நல்லா வணக்கிக்கணும் ரசத்துக்கு. இப்போ பச்சை வாசம்லாம் போன பிறகு தக்காளியும் புளியும் வேக வச்சேன் பார்த்தீங்கன்னா, நான் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து தக்காளியும் புளியும் கரைச்சி வச்சுருக்கிறத சேர்த்திட்டேன். ஸோ தேவைக்கேற்ப உப்பு சேர்த்திக்கோங்க. இப்போ ரசத்துக்கு நல்லா இந்த மாதிரி நுரக்கட்டி வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இதுக்கு மேலேயே கருவேப்பிலை சேர்த்திடலாம். அப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி தழை. இப்போ வந்து நம்ம மிளகு ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து வந்து எறா கிரேவி செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு 50 ml ஆயில் சேர்த்திக்கோங்க.
இது கூடிய வந்து ஒரு ஸ்மால் ஆனியன். வெங்காயம் வந்து நல்லா வணங்கிடுச்சு. ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது அரை ஸ்பூன் சேர்த்திக்கலாம். ஸோ இப்போ நம்ம மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்றபடி சேர்த்திக்கோங்க. மஞ்சத்தூள் அரை ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, ஜீரக பொடி வந்து ஒரு அரை ஸ்பூன். ஸோ இப்போ எல்லா மசாலாவும் சேர்த்தியாச்சு. இதை நல்லா வணக்கிக்கலாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு. ஸோ இப்போ இது நல்லா வணங்கினோடனே நம்ம எறா சேர்த்திடலாம். ஸோ இப்போ எல்லா எறாவும் சேர்த்தியாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வணக்கிக்கலாம். இப்போ வந்து எறா கிரேவி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். நான் வந்து 1 டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கேன். ஸோ தண்ணி சேர்த்திட்டு இதை கவர் பண்ணி வச்சுருங்க ஒரு 10 மினிட்ஸ்க்கு. பாருங்கள், எறாலாம் நல்லா கம்ப்ளீட்டாக குக் ஆகிடுச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம எறா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. மேலே கொஞ்சம் மல்லி இலை தூவிக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இலையில வந்து சால்ட் வச்சுக்கலாம். ஸோ இப்போ அடுத்து தான் வாட்டர். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்வீட் வச்சிடலாம். நான் வந்து ஜிலேபி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம அடுத்து தான் சாதம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ அடுத்தது நம்ம வந்து ஃபிஷ் வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து குழம்பு ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ அடுத்து தான் நம்ம வந்து கடம்பா ஃப்ரை வந்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம அடுத்து தான் வந்து நண்டு வச்சிடலாம். பெப்பர் ஃப்ரை. இப்ப நம்ம வந்து பெப்பர் பாட்டில் வச்சிடலாம். இது வந்து மிளகு ரசம். இப்ப கடைசியா வந்து நெய் மீன் ஃப்ரை வச்சிடலாம். ஸோ இப்போ நம்மளுடைய சவுத் இந்தியன் சீ ஃபுட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.